ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உள்ள சார். ஹாய் ஏகே ஸ்குவாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக வீடியோட கண்டென்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ZX10r-ஓட பப்ளிகேஷன் பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோ வளாகரோட வீடியோ வேற லெவலில் வைரல் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம செரி ப்ரோவோட வீடியோ தான். ஒரு 4 or 5 days பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீடியோ பார்த்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் பேசி போட்டிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேர்ல்டு ரைட்ல இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லைங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மீடியா சைட்ல இருந்தோ ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, இல்லை பீப்புள்ஸ் இருந்தோ ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் தான் அவர் ஃபேஷனை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு தூரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியுமே. அதுக்கப்புறமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் நிறைய பேர் இவர் தான் செரி வ்ளாக்ஸ்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லுன்னா, அட்லீஸ்ட் இப்பயாவது நம்ம மீடியா கண்ணுக்கும் பீப்புள்ஸ் கண்ணுக்கும் தெரிஞ்சாரு இந்த மாதிரி ஒரு தமிழா இவ்வளோ தூரம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன் இப்படி இவ்வளோ பெரிய ஒரு ட்ரிப்பை பண்ணிட்டு இருக்காரு, யாருமே பண்ணாத ஒரு சாதனையை பண்ணி வச்சிருக்காரு ரஷ்யாவில், அந்த மாதிரிலாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவர் ரஷ்யா மீடியாஸ்லாம் போட்டிருக்காங்க, பட் ஆனால் நம்மளோட மீடியா வந்து யாருமே அவர் கவர் பண்ணல. அதுதான் ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல போட்ட வீடியோஸ்ல வந்து எல்லாமே செரி விழாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 4-5 நாளா. நான் இதை தாங்க நான் உங்கள்கிட்ட தலை தலையாக அடிச்சுக்கிட்டேன். 17 நாளைக்கு முன்னாடி நான் அவருக்கு ஒரு சப்போர்ட் வீடியோ போட்டேங்க. இந்த மாதிரி ஒரு தமிழ் மனுஷன் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்காரு, தயவுசெய்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாமல் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு முத முதல் தமிழில் வீடியோ போட்டது நான் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம போட்டப்பெல்லாம் யாருமே கண்டுக்கல. பரவாயில்ல, அவ்வளோ நாள் ஆச்சு, நம்ம போட்டு 17 நாள் ஆச்சு, அவர் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி நியர்லி ஒரு 25 days ஆச்சு. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் மீடியா கண்ணுக்கும் நம்ம கண்ணுக்கும் தெரிஞ்சிச்சு. அதாவது இனிமேலாவது தயவுசெய்து போயிட்டு அவர் இவ்வளோ தூரம் ஒரு கஷ்டப்படுறாரு. ஸோ எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரிங்க, யாரும் யாரையும் தயவுசெய்து கம்பேர் பண்ணாமல் நம்ம தமிழனா பாருங்க, இவ்வளோ தூரத்தில் இங்கேருந்து போய் அங்கே இவ்வளோ பெரிய ஒரு ரைடு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செரி ப்ரோ யாருன்னு தெரியல அப்படின்னா செரி வ்ளாக்ஸ் இப்போ சர்ச் பண்ணுங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லா சோஷியல் மீடியாலும் அவர் வந்து இப்போது பேசப்பட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் போயிட்டு நம்மளோட சப்போர்ட்டை வந்து கன்ஃபார்மாக நம்மளோட பீப்புள்ஸுக்கு கொடுக்கணும். ஒரு தமிழனுக்கு நம்ம தான் கன்ஃபார்மாக சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட என்னை நார்த்தில் ரொம்ப அசிங்கமே படுத்துனானுங்க. ஸோ அதனால் நம்ம பீப்புள்ஸை ஃபஸ்ட்டு நம்ம தான் விட்டு கொடுக்காமல் பேசணும். அதே மாதிரி மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம போய் செரி வ்ளாக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட வீடியோ யாராவது புதுசாக போகிறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு வந்து சரி போகலாம். நம்ம வீடியோ கொடுக்கலாம். ஏ இப்போ பாரு Violence, guys, இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? Reaction, I avoid, but reactions comes for ZX10R. Welcome to Great Krihalan Magic Show. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அந்த மாதிரி தாங்க இருக்கு, பட் ஆனால் எனக்கு அதை கரெக்டாக சொல்ல வரல. வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. ஏன்னா மேட்ச் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தலை போல வருமா அப்படிதான், இண்டிகேட்டரு எதுவுமே இல்லாமல் சூப்பராக வரீங்க. ஆனால் எனக்கு சத்தியமாக இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, சைக்கிளு அந்த மாதிரி தாங்க ஆகிப்போச்சு. சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது, சைக்கிள் மாதிரி ஜாலியாக ஓட்டிக்கிட்டு கும்முன்னு. ஆனால் இண்டிகேட்டர் போட்டு உள்ளரை கில்லரை வந்துடாதீங்க, நானே செம்ம ஃபன் மோடில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சீரியஸாக நான் இப்படி ஓட்டுறேன் அப்படின்னா நீங்கள் யார் என்னை திட்டாதீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஃப்ரீ
ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சு இந்த வண்டி. ஸோ அந்த ரீசன் சரியான கண்ட்ரோல் இருக்கு வண்டியில், அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட கண்ட்ரோலை மீறி இந்த வண்டி இல்லை, அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் நான் இப்படி ஓட்டுறேன். தயவு செய்து என்ன பார்த்தீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, ரேஷ் ரைடு பண்ணாதீங்க. நான் பண்ணுறது பேர் ரேஷ் ரைடு கிடையாது, நான் கேப் கிடைச்சா மட்டும்தான் நான் இழுத்து ஏறுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பண்ணுற பேர் ரேஷ் ரைடு கிடையாது. ஸோ என்ன இன்றைக்கும் இல்லாத கூட்டம் இன்றைக்கி இங்கே பாருங்கள் அக்கா வேறு லெவலு, சீரியஸாக சிங்க பெண்ணே அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கங்க நம்ம கூட வந்த பசங்களை ஆலையை காணோம். எங்க இன்னொருத்தன் வந்தா அவனையும் ஆளை காணோம். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. ஐயோ அவனுக்கு வேற நாங்க எங்க போறோம்னு ஸ்பாட் தெரியாதே. ஐயோ அண்ணா சாரிண்ணே. எங்க நம்மளை விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. ஏய் வாடா, எங்கடா போனீங்க? பொறுமையாவாண்டிங்க விட்டுருங்கப்பா. இப்ப தெரியுதா ஏன் வண்டி ஓட்டுறது இல்லைன்னு? நீதான் தைரியமான ஆளாச்ச, இப்ப திருவிடா பாப்போம். நீதான் தைரியமான ஆளாச்ச, இப்ப திருவிடா பாப்போம். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான். ரே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஏண்டா என்ன படுத்துற, பெட்ரோல் இல்லையா? அடே அதுல 2 கோடி இருந்துச்சுரா. எனக்கு தெரியாத கீச்சேன் மரியாதையா புதுசு போட்டுற. ஆமா பிச்சிட்டி இல்ல, பத்திரமா வச்சிரு. ஏய் அடுத்து நம்ம தான்டா, உங்க அப்பா போலீஸ்னா நான் எல்லாத்தையுமே அப்படி இது பண்ணிருவியா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி கரெக்டாக நடந்துக்கடா. ஹெல்மெட் போட்டிருந்தா அங்கே வேறு ஆக்சிடென்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஆ காட்டு தான் இருக்குல்ல 3 கோடி, அது அப்படி தான் ஆகும். உடனே மேலே அடிப்பேன். ஏய் முன்னாடி போறியாடா. ஓ நீ தான் தெரியுமா வச்ச. ஏய் என்னடா சொன்னீங்க அங்கே என்னடா சொன்னீங்க? ஆனால் இப்படிலாம் வண்டி ஓட்டுறோமே நம்மளெல்லாம் பிடிச்சா என்னடா பண்ணுவாங்க? நான் ஒழுங்காக தானே ஓட்டுறேன், கரெக்டாக தானே ஓட்டுறேன், ரேஷ் ரைட்லாம் பண்ணல. ஆ அண்ணன் வேறு ரொம்ப கோவக்காரராக இருக்கார், அதை திட்டிட போகிறாரு. நான் சூப்பராக ஓட்டுறேன். வேகுதுரா
நீ லூஸால லூஸ் மாதிரி நடிக்கிறியா? ஏய், அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா, அதெல்லாம் கலாய்க்காதரா. நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டடா, உருப்பிடவே மாட்டடா, உருப்பிடவே மாட்டேன். சார் கொஞ்சம் சீக்கிரமாக சிக்னல் ஓப்பன் பண்ணுங்க சார். அதுவாக ரன்னிங்கில் இருந்தால் கூட சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும் போல. ஏ லெஃப்டில் போகணுண்டா, லெஃப்டில் போகணும். ஏ அவன் கடைக்கு போயிட்டு ஃபோனை அடிக்கிறான்டா. படையப்பா எங்கடா விட்டுட்டு போறீங்க, எங்கடா வரேன். ஆனா ஒரே நிமிஷம் நான் போய்க்கிறேண்ணே, தேங்க்யூண்ணே. ஏ டோடிக்கு வா, டன டன டோடிக்கு வா. சரி, நீங்க என்ன அடிக்கிற மாதிரி வரீங்க? இல்ல இல்ல, நீங்களும் அப்படி தானே பண்றீங்க. அப்பா சரியான வெயிலுங்க, சாரி ஐ மீன் சரியான வேர்க்குருங்க, ஐ மீன் வேர்க்குது. என்ன உலருது இன்னைக்கு வாயே, செம்ம வெயில் அடிச்சிருக்கு போல மதியானம். அதனால தான் பாத்தீங்கன்னா அவரு பாக்ஸர். அங்க பாருங்க, எல்லாத்துக்கும் தக் லைஃப் காமிச்சிட்டு ஒரு ஸ்ப்ளெண்டர்ல ஒருத்தர் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அங்க போற வண்டி எதுல ஓட்டி ஏத்திட்டு இருக்கானு அந்த பையன். ஐயோ, இவர் அடிச்சிருப்பேன் நேரம். ஐயோ ஜஸ்ட் மிஸ், நம்ம பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ்கோடி போகிறோங்க. எப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியாழன் வெள்ளி வந்து போகிறோம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற யாராவது நம்ம ஏகே ஸ்குவாட் வந்து புதுக்கோட்டை சைடு அந்த மாதிரி, ஐ மீன் அந்த தனுஷ்கோடி திருச்சி டு தனுஷ்கோடி போகிற வழியில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சார் நான் இங்கிட்டு போனோம், அங்கிட்டு வர வேண்டிய வேலையில். ஐயோ சாரி, மறக்காம நம்மள மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த ரோட்டில் வந்து கன்ஃபார்மாக எங்கே நம்ம நான் பிளேஸ் சொல்லணும் கன்ஃபார்மாக நான் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போடுவேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. சொனன்டனை இங்கே தான், இங்கே தான் அந்த பையனை வந்து நான் வர சொன்னேன், என்ன ஆனால் தெரியலை. பார்த்து 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 700 நீங்கள் ஜூஸ் கடை இருக்குமே, அந்த ஜூஸ் கடைக்கு தாங்க நான் அவனை போய் நிற்க சொன்னேன், என்னான்னு தெரியல. ஏ இங்கே, ஏ நோ பார்க்கிங்கடா. ஏ அப்படியே போடுறா, ரோட்லேயே போடுறா. ஏ எங்கடா நிப்பாட்டுறது, இடம் இல்லையே, இடம் இல்லையே. ஏ சந்துக்குள்ள நிப்பாட்டி வந்துருமா, சந்துக்குள்ள நிப்பாட்டி வந்துருமா. ஏ ஒரு த்ராட்டில் போடுறா, ஒரு த்ராட்டில் போடுறா, ஒரு த்ராட்டில் போடுறா. வளைக்கும் போது ஒரு த்ராட்டில் போடு. எதுக்கு வண்டி வச்சிருக்க வெண்ண? ஆ வேணாமா? ஏ குடிக்கலாம்லடா, குடிக்கலாமா? என்ன லட்சுமி போயிடுவோமா, லட்சுமி போயிடுவோமா? ஐயோ இதை ஓட்டு, இதை ஓட்டு, ஆ அதை ஓட்டு, லட்சுமி போயிடலாம், லட்சுமி போயிடலாம். போஸ்ட் ஆஃபீஸு எப்பயும் குடிப்போம்ல, எப்பயும் ஜூஸ் குடிப்போம்ல, அங்கே போயிடலாம். ஆ ஏய் நீலாம் எதுக்குடா அந்த வண்டி ஓட்டுற, வேஸ்ட்டுடா, லாய்க்கியலடா.